ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மெல்வின் ரெசிபீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும் இந்த உலக புகழ் பெற்ற ஒரு சமய விழான்னு இதை சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த விழா நடக்கணும் அப்படின்னா எங்கே நடக்கணும், எப்படி நடக்கணும் அப்படிங்கிறத ஒரு கோள்களோட இயக்கத்தை வச்சு வந்து குறிப்பிட்டு தான் இதை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 2017 ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் யுனெஸ்கோ வந்து இந்த விழாவை வந்து மனித குலத்தின் தொண்டுணர முடியாத ஒரு பண்பாட்டு பாரம்பரிய சொத்துன்னு கூட சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்டது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மகா கும்பமேளா பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். கும்பம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து பானை அல்லது கும்பம் அப்படின்னு சொல்கிறாங்க. மேளா அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா திருவிழா அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் அதுக்கு கும்பமேளா அப்படிங்கிற ஒரு பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதே வந்து அவங்க சமய புராணத்தின்படி என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அமிழ்தம் நிறைந்த கும்பத்திருவிழா அப்படின்னு கூட சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விழாவை இவங்க இவ்வளோ சிறப்பாக கொண்டாடுறதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு ஒரு கதை இருக்குது. முன்னொரு காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ஓல்டன் டேஸில், கடவுள்கள் அல்லது தேவர்கள் அவங்களோட சக்திகள் எல்லாம் ஒன் டைம் வந்து பறிக்கப்பட்டுருச்சான். அதனால் அந்த பறிக்கப்பட்ட சக்தியை வந்து மீண்டும் பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவும் அவங்க அந்த தீயவர்களான அசுரர்களோட ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டாங்களாம். என்ன ஒப்பந்தம்னு பார்த்தீங்க அப்படின்னா, சாகாவரத்தை, அதாவது நம்ம சாகவே கூடாது அப்படிங்கிற ஒரு தரக்கூடிய ஒரு சக்தியை வந்து ஆதி காலத்தில் ஒரு அமிழ்த பெருங்கடல் இருந்ததா, அதை வந்து தேவர்கள் தான் கடைய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். அந்த கடைஞ்ச அமிழ்தத்தை வந்து அசுரர்களும் தேவர்களுக்கும் என்னன்னா சரிசமமாக பகிர்ந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. ஆனால் வந்து அது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கே அது துரதிருஷ்டமாக என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஒப்பந்தம் வந்து ஏற்றுக்கொள்வதில் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே ஒரு சண்டை மாதிரி வந்துருச்சான். அதை வந்து அவங்க 12 வருடமாக அது போராடிட்டே இருந்தாங்களாம். அந்த நிலையில் என்ன ஆயிடுச்சுன்னா, கருடன், அதாவது ஒரு பறவையான கருடன் என்ன பண்ணுச்சுன்னா, அந்த அமிழ்தம் நிரம்பிய அந்த கும்பத்தை எடுத்து பறந்துட்டு போயிடுச்சான். அது பறந்து செல்ற போது அந்த கும்பத்துலேருந்து ஒரு சில அமிழ்த துளிகள் வந்து ஒரு 4 முக்கியமான இடங்களை வந்து சிதறி விழுந்துச்சான். அது சிதறி விழுந்த 4 இடங்களில் தான் மகா கும்ப மேளா வந்து இதுவரை நடந்து வருது அப்படின்னு சொல்கிறாங்க. எந்தெந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, உத்தரப்பிரதேசத்தில் உள்ள பிரயாக், அதாவது அலகாபாத் இடத்துல, உத்தரகாண்டில் உள்ள ஹரித்வார், மராட்டியத்தில் உள்ள நாசிக் மற்றும் மத்திய பிரதேசத்தில் உள்ள உஜ்ஜயினி அப்படிங்கிறாங்க. இந்த 4 முக்கிய இடங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விழா ஒவ்வொரு ஆற்றங்கரையிலுமே நடக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த கும்பமேளா பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நாசிக்கில் உள்ள கோதாவரி ஆற்றில், உஜ்ஜயினியில் உள்ள சிப்ராங்கிற ஆற்றில், அதுக்கப்புறம் ஹரித்வாரில் உள்ள கங்கை ஆற்றில், அதுக்கப்புறம் பிரயாகில் உள்ள கங்கை மற்றும் யமுனை நதிகள் அந்த சங்கமாகிற இடத்துல வந்து இந்த ஆற்றங்கரையெல்லாம் வந்து இந்த விழா நடைபெறும். இந்த மகா கும்பமேளாவில் பார்த்தீங்க அப்படின்னா முக்கிய சமய சடங்கு அப்படிங்கிறது புனித நீராடுவது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இந்து சமய மக்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பௌர்ணமி அன்று, அதாவது அந்த புனித நீரில் வந்து நீராடினா அவங்களோட பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிறப்பு இறப்பு அந்த வாழ்வின் வந்து அந்த கட்டிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்கும் அப்படின்னு ரொம்பவே நம்புகிறாங்களாம். அதனால் அன்றைக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது மகா கும்ப மேளாவில் பார்த்தீங்க அப்படின்னா, பக்தர்கள் அதிகாலை 3 மணிலேருந்தே வந்து வரிசையில் நின்று புனித நீராட தொடங்குவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. புனித ஆற்றில் நம்ம வந்து நீராடுவது நமக்கு நல்லது தான், அது தப்பு இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நம்ம இப்போ என்ன நிலைமையில் இருக்கோம், வைரஸோட 2வது அலைவரிசை, அதாவது வேகமாக பரவுற இந்த டைமில் இப்படி இருந்து அடுத்த நாளே நியூஸ் வருது 30 சாதுக்களுக்கு கொரோனா தொற்று அப்படின்னு சொல்லிட்டு, எத்தனை லட்சக்கணக்கான பேர் வந்து அங்கே இருந்திருக்காங்க, இன்னும் எத்தனை பேர் அதில் வந்து அஃபெக்ட் ஆகிறோன்னு தெரில. ஓகே, இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.